வீ பிக்சல்ஸ் பார்த்துருக்கிற உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் பாத்தியாடா கோபி அப்படின்னு கேட்டா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நேற்று சொன்ன மாதிரி தான், ஒரு மாதிரி என்ன மேட்ச் இன்னைக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத மேட்ச் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட் வர ஓவர் வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்படி ஒரு மேட்ச்சை பார்க்காம தூங்கிட்டுமே அப்படின்னு கால் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு மேட்சாக தான் இன்னைக்கு இருந்துச்சு. யாருக்கு மேட்ச்சா அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் குஜராத்துக்கும் நடந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் முன்னாடி சொல்லும்போதே தெரியும், ஆப்வியஸாக அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடந்துச்சு ஜெய்ப்பூரில். ஃபஸ்ட்டு யார் டாஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா குஜராத் தான். ஆன் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பவுலிங் போட்டு செம்மையாக ரன்லாம் போட்டு கம்மி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையவே கிடையாது. அவங்க அஞ்சு பவுலர்ஸ் போட்டாங்க. அஞ்சு பவுலர்ஸில் ஒரே ஒரு பவுலர் நாலு எக்கனமி அஞ்சு ஆறு அப்படி அந்த எக்கனமிக்குள்ளார போட்டார். யாருன்னா ரஷீத் கான். மீது எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டாங்களா, அந்தளவுக்கு மோசமாக போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பவுலர் சைட்லேருந்து குறை சொல்ல முடியாது. பட் ஃபீல்டிங் ரொம்ப மட்டமாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே கிட்டத்தட்ட மீதி நாலு பவுலர்ஸுமே 9க்கு மேலே, அதில் மூணு பவுலர்ஸ் அதாவது ஒருத்தர் தவிர மீது எல்லாருமே 10க்கு மேலே எக்கனமி ரேட்டில் இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பவுலர்ஸ் டீசெண்டாக பண்ணாங்க, பட் ஃபீல்ட்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதனாலேயே ரன்னுன்றது வந்து 196 டார்கெட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்களோட பேட்டர் சைட்லேருந்து பார்க்கும்போது வழக்கம் போல அவங்க ஓப்பனிங் வந்து ஃபயர் அப் ஆகலை. போன மேட்ச் பட்டில் அடித்தாரே பார்க்கலையே நீ அப்படின்னு கேட்டால் போன மேட்ச் மட்டும்தான்டா அடித்தாரு, அதுக்கப்புறம் அடிக்கலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்குமே வந்து ஒரு மாதிரி ஸ்லாப்பியாக விளையாண்டு போவாங்களா அந்த மாதிரி விளையாண்டு போயிட்டாரு. அப்படி பார்க்கும்போது ஜெய்ஸ்வல் இன்றைக்கி ஒரு ஒரு டீசெண்டான நாக்குன்னு சொல்லலாம். அப்படி நிறையா அவரை வந்து கிரிட்டிசைஸும் பண்ணாங்க, ஏன்னா ஒரு ஓப்பனிங் கண்டென்டராக இருக்கப்ப எதுக்கு வந்து வேர்ல்டு கப் ஓப்பனிங் கண்டென்டராக இருக்கப்ப என்ன இப்படி ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்றது. பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜ், இப்போ தான் ஒரு அஞ்சு மேட்ச் ஆடிருக்காருன்றதுனால அவர் ஃபார்மே மற்ற மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பரவாயில்ல. பட் இந்த மேட்சை இவ்வளோ ஒரு ஒரு சர்வைவல் மோடுக்குள்ளார கொண்டு வந்ததுக்கு ரெண்டே பேர் தான் காரணம், ரியான் பராக் அண்ட் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் லாஸ்ட்டு 3 இன்னிங்ஸில் 3 இன்னிங்ஸுமே 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ரியான் பராக் இன்றைக்கி வந்து ஒரு செம்ம நாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 4 வருஷமாக இவர் எதுக்கு டீமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டை பார்த்து எல்லோரும் கேட்கும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் ஒரு டைம் வரும்போது அப்படி காலம் தூக்குவாங்களா, அந்த மாதிரி சீசன் வந்து ரியான் பராகுக்கு இருந்திருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. இன்றைக்குமே வந்து 250+ ரனில் இருந்து விராட் கோலிக்கு கீழே இருக்கார் ஆரஞ்சு கேப் ஹோல்டிங்கில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது நம்மளால், செம்மையாக ஆடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு நாக்கு தான். ஸோ டீசெண்டான நாக் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டில் வந்து ஹெட்மயர் அடித்து கொஞ்சம் ரன் தேத்தி 196 கொண்டு வந்து விட்டாங்க. பட் இந்த எஃபர்ட்டுக்கு வந்து ராஜஸ்தான் பவுலர்ஸ் ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க, அதுதான் கிடையவே கிடையாது. இன்றைக்கி ராஜஸ்தான் பவுலர்ஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங் 10 ஓவரில் இவங்க கண்டிப்பாக ராஜஸ்தான் பவுலர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஒரு குல்தீப் சென் இன்றைக்கி தான் ஆடினார் ஃபஸ்ட்டு 2024 ஐபிஎல் மேட்சை. அவர் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் யுஸ்வேந்தர் சகல் நல்லா பவுலிங் போட்டிருந்தார், ஆப்வியஸாக சூப்பராக போட்டே இருக்கார் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக, அவருமே நல்லா போட்டிருந்தார். பட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 16th ஓவர் வரைக்கும் கையில் இருந்த மேட்சை ராஜஸ்தான் அதுக்கப்புறம் 4 ஓவரில் ஜிடி இங்கே கூப்பிட்டு இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யாரெல்லாம் நல்லா பண்ணாங்கன்னு சொன்னோம் அந்த 10 ஓவரில், அவங்க தான் கடைசியில் ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுவும் எஸ்பெஷலி அந்த ஜிடியோட பேட்ஸ்மேன் சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சைடில் வந்து விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்க்கும்போது ஒரு சாய் சுதர்சன் மேலே வந்து ஆடும்போது ஒரு 29 பாலுக்கு 31 ரன் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அடிக்கிறதுன்றது ஓகேவா இருக்காது, அப்படி தான் அந்த நாக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் சுப்மன் கில் மட்டும் 70+ ரன் அடிச்சிருந்தாரு. அவர் கொண்டு வந்த அந்த ஒரு ரிதமை அப்படியே ஃபாலோ பண்ணி தெவாட்டியாவாக இருக்கட்டும் ஷாருக்கானும் இருக்கட்டும் வந்து வந்து ஒரு கிராக் ஃபயர் நாக் ஆடிட்டு போனாங்க. கடைசியில் 2 பாலுக்கு 4 ரன் தேவைப்பட்டுச்சு, அடித்து ஓடினாங்க. அதுக்கப்புறம் அதில் தெவாட்டி அவுட் ஆனார். பட் அதுக்கப்புறம் 1 பாலுக்கு 2 ரன் தேவைப்பட்டுச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஹிட்டர் இருந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கும் போது இந்த மாதிரி மேட்செல்லாம் அசால்ட்டாக முடியல. ரஷீத் கான் சூப்பரான ஒரு பவுண்டரி அடித்து இந்த மேட்சையே காலி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவர் காலி பண்ணது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டேபிளில் ஒரு கொலாப்ஸ் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஓகேவா, இப்போ நாளைக்கு நடக்கிற மேட்ச்லேயும் யாருனா ஜெயிச்சாங்கன்னா ஸோ எல்லா டீமுமே ரேஸ்குள்ளார வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மேட்சின்னு பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தான் தோணுச்சு. ரொம்ப கிரிக்கெட்டிங்காக பேசணும் அப்படின்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு
உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் தோணுச்சு, இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி என்னன்னா ஒரு ஆவேஸ்கான் எல்லா மேட்ச்லேயும் நல்லா போட்டிருக்காருன்னு, யார்கர்ஸ் நல்லா நெயில் பண்ணுவார், அவர் ஒழுங்காக இன்றைக்கி போடல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஜிடி சைடில் இன்றைக்கி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, அவங்க ஒழுங்காக பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பட் யாருமே அவங்கவுங்க ரோலில் வந்து மாற்றாமல் கரெக்டாக விளையாண்டுட்டு போகிறாங்க அப்படின்றனால ஜிடி இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி மேட்ச் பார்க்கும்போது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நீ சொன்னேன் இதுக்கப்புறம் இதை தாண்டி வேறு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு மேட்ச் இருக்குது, நாளைக்கு ஒரு மேட்ச் நல்ல மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்றத இதே மாதிரி லேப்டாப் முன்னாடியோ டிவி முன்னாடியோ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் டெய்லியும் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக வீ பிக்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.